கொரியாவாழ் தமிழ் நண்பர்களே, நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். அனைவரும் மதம் ஜாதியை கடந்து தமிழராக இணைந்ததற்கு என் முதற்க நன்றி. நாங்கள் இப்போ கூடியிருக்கிறது எங்களுடைய தமிழ் அடையாளத்தை அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை ஒரு வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனம் மத்திய அரசோடு கைகோர்த்து இதற்கான பணியை செஞ்சுட்டு வருது. இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். இது வந்து மிருகவதை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்னு என் முப்பாட்டன் வள்ளுவன் பாடியிருக்கார். பிறப்போக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பாடலை, எல்லா மாடுகளுக்கும் பாடலை, எல்லா உயிர்க்கும்னு சொல்லியிருக்காரு. எல்லா உயிருமே நாங்கள் ஒரு சமமாக தான் கருதுகிறோம். அதனால் காணொலி காட்சியில் ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு ஒரு கணினி முன்னாடி உட்காந்துட்டு இருக்க ஒரு பன்னாட்டு நிறுவனம் இங்கே எங்களுக்கு மிருகவதையில் மிருக அன்பை பற்றி சொல்லி கொடுக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நாங்கள் எப்பவுமே நினைக்கிறது சட்டத்தை மதித்து அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தான் நாங்கள் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதையும் மீறி தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தொடர்ந்துக்கிட்டே வருது. அதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். அது உதாரணத்துக்கு இலங்கையில் ஆரம்பித்து தமிழ் ஈழ படுகொலையிலிருந்து அது நேரடியான ஒரு இனப்படுகொலை, இது ஒரு மறைமுகமான ஒரு இனப்படுகொலை. இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு பல ஆண்டுகளாக நாங்கள் போராடிட்டு வரோம். ஆனால் அதுக்கு இன்னும் நிரந்தர தீர்வு எதுவுமே கிடைக்கல. மத்தியில் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, தமிழர்களுக்கு எதிரான ஒரு போக்கே செயல்பட்டுட்டு வருது. இதை நிறுத்திட்டு தமிழகமும் இந்தியாவில் ஒரு அங்கம்னு நினச்சி அதுக்காக போராடணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி வணக்கம்.